பேக் பெயின் வந்ததுலேருந்து குனியவும் முடியல, நிம்மரவும் முடியல, கடைசி வரலும் இந்த பேக் பெயினுடைய தான் நம்ம வாழணுமா அப்படின்னு நினச்சி ரொம்ப வந்து மனவேதனைப்படுறவங்களுக்கு இந்த பதிவை பாருங்கள், ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இன்றைக்கு 100%-ல் 50% பேத்துக்கு தீராத உடல் வலிகள்லையும் மிகவும் வேதனை தரக்கூடிய உடல் வலியாக பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்முதுகு தண்டில் வரக்கூடிய அதீத வலி தான். இந்த கீழ்முதுகு தண்டில் ஜவ்வு பிதுக்கம் ஏற்பட்டுட்டால் இந்த மாதிரி வலி வந்துடும். இதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் இயற்கை முறையில் எப்படி குணமாக்கலாங்கிறத பார்ப்போம் வாங்க. சரி, இப்போ குனிஞ்சா நிமிந்தா நிமிர முடியுதா உடனே? இது வந்து வெட்ட வாய். முதுகு தண்டு வலி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, L4, L5, S1 இந்த மாதிரியான எலும்பு அடுக்குகள் இருக்க பகுதிகளில் அதிகமான மஜ்ஜைகள் வறண்டு போயிடுச்சுன்னா அங்கே வந்து வெட்ட வாய்வுன்னு சொல்லக்கூடிய காற்று போய் அந்த பகுதிகளில் வந்து நிறைய அடைச்சிக்கிட்டு அந்த பகுதிகளில் இருக்கிற ஜவ்வை வந்து பிதுக்கி விட்டுரும். அப்படி அந்த ஜவ்வுகள் வந்து எங்கிட்டாவது பிதுங்கிச்சின்னா இந்த L4, L5, S1 வந்து உங்களுக்கு அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் இடம் மாறிக்கும். அதோட இருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு சேஃப்னஸ் மாறிடுச்சின்னா திரும்ப நீங்கள் உட்கார நீண்ட நேரம் உட்காந்துருந்தாலோ இல்லை நீண்ட நேரம் வந்து ட்ராவல் பண்ணாலோ வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாலோ அதிகமாக வலி வந்துடும். அதே மாதிரி குனிஞ்சி ரொம்ப நேரம் ஒரு 10-20 தொடர்ந்து வேலை பார்த்துட்டு சடனாக நிமிர்ந்தீங்கன்னா நிமிர முடியாது, அப்படியே பின்பகுதி பின்னெடுப்புகள் அப்படியே பிடிச்சி இழுக்கும். இப்போ சொன்ன சிம்டம்ஸ் உள்ளவங்க நிறைய மருத்துவ முறைகளை பயன்படுத்தி பார்த்துட்டு எதுவுமே பலன் கொடுக்கல, வலி வேதனைகள் வந்து குறையவே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க வந்து பெல்ட்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அதையும் தாண்டி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த தண்டுவட வலிகள் வந்து முழுமையாக குணமாகும். கீழ்முதுகு தண்டு வலிக்கு வந்து நிரந்தர தீர்வுனா நீங்கள் அறுவை சிகிச்சை வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அறுவை சிகிச்சைக்கெல்லாம் போகாமலே இயற்கை முறையில் இந்த தண்டுவட வலிகளுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா ஒரு 3 நாள்லேயே வந்து உங்களுக்கு தண்டுவடத்தில் வந்து பிடிப்பு வந்து முழுமையாக நீங்கி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். கீழே தரையை தொட்டுட்டு மேலே ஆகாயத்தை நோக்கி கைகளை உயர்த்தலாம், ஃப்ளெக்சிபிள் ஆகி நீங்கள் வந்து எலாஸ்டிக் தன்மை வந்துடும். முதுகு தண்டுவடத்தில் வந்து நிமிரவே முடியாமல் இருந்தவங்க நல்லா நிமிந்து குனிஞ்சி நிமிந்தடலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருந்து இந்த வெட்டவாய்வு செஞ்சிடும். இந்த வெட்டவாயு சுந்தரத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, முத வந்து 1 நாள் விட்டு 1 நாள் 3 நாளைக்கு பயன்படுத்தணும். பட்டாணி அளவுக்கு இந்த மருந்தை வந்து நம்ம எடுத்து காலையில் வந்து பனை வெள்ளத்தில் காப்பி போட்டு அந்த மருந்தை வந்து கொஞ்சோண்டு பனை வெள்ளத்தை வாயில் போட்டுக்கிட்டு அந்த பட்டாணி அளவுக்கு உள்ள மாத்திரையை முழுங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வெட்ட வாயு வந்து வெளியாக ஆரம்பிச்சிடும். மலத்தலோட சேர்ந்து காற்று வெளியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய யூரிக் அமிலம்லாம் எல்லாமே தன்னால் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஆசனவாய் வழியாக. இது மாதிரி ஒரு 7-10 தடவைக்கு மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா வசம்பை வந்து நல்லா சுட்டு, வசம்பு பேர் சொல்லாதுங்கிற வசம்பை வந்து சுட்டுக்கிட்டு தேனில் உரசி சாப்பிட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு உடனே நின்றும் வெளியே போகிறது. இது மாதிரி 1 நாள் விட்டு 1 நாள் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்ணும். 3 நாள் முழுதும் வலி குறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழ்முதுகு தண்டில் தண்டுவட வலி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வாரத்துக்கு 1 நாள்னு சொல்லி ஒரு 5 வாரம் வந்து இந்த மருந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுசுக்கும் உங்களுக்கு முதுகு தண்டு வலியோ கீழ்முதுகு தண்டு வலியோ இடுப்பு வலியோ இந்த மாதிரி தண்டுவட வலி சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதுகு வந்து நல்லா தரையை தொட்டுட்டு கைகளை வானத்தை நோக்கி நீட்டலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருந்து. பெல்ட்டு போடணுங்கிற அவசியம் இருக்காது, அறுவை சிகிச்சைக்கு போகணுன்னு அவசியம் இருக்காது. இப்போ இந்த தண்டுவட வலி முதுகு தண்டு வலியில் உள்ளவங்க இந்த மருந்தை காலை வேளை மட்டும்தான் சாப்பிடணும். சாயங்காலம் 6 மணிக்கு வந்து அவங்க வந்து ஒரு கஷாயம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உறுதியாகிடும் எலும்பு எல்லாமே. கோபுரம் தாங்கிங்கிற ஒரு மூலிகையை எடுத்து அதை வந்து நல்லா பச்சலையாக வந்து வாங்கிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கைப்பிடியை வந்து கொதிக்க வச்சு ஒரு 200 ml தண்ணியிலேருந்து ஒரு 50 ml சுண்ட வச்சு சாயங்கால வேலைகளில் இந்த மருந்து எடுக்கிற காலங்களில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எலும்புகள்லாம் நல்லா வலுவாகி அவங்களுக்கு முதுகு தண்டு வலியிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்கள், தண்டுவட வலிகளுக்கு அருமையான தீர்வு கிடைக்கும். சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் செய்து அனுபவம் உள்ளவர்கள் இந்த மருந்தை செய்து பயன்படுத்துங்கள். மற்றவர்கள் பாரம்பரியமிக்க சித்த மருத்துவர்களிடம் வாங்கி பயன்படுத்தி நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.